ஆயன்குளம் பகுதியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நாள்தோறும் 50 கனஅடி நீர் வீதம் ஒரு மாதத்திற்கு மேலாக தண்ணீர் சென்றும் கிணறு ஒன்று நிரம்பாமல் இருந்தது பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. இத்துடன் அந்த கிணற்றிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கிணறுகளுக்கு நீர்போக்கு இருந்தது தெரிய வந்தது. ஒரு மாதத்திற்கும் மேலாக தண்ணீர் சென்றும் ஆயன்குளம் கிணறு நிரம்பாத நிலையில் அந்த கிணற்றில் போடப்பட்ட சிறு பொருட்கள் சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிணறுகளில் மிதந்ததும் ஆச்சரியத்தை தந்தது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் வேண்டுகோள்படி அதிசய கிணறு குறித்து IIT நிபுணர் குழு ஆய்வு செய்தனர். சென்னை IIT புவியியல் துறை பேராசிரியர் வெங்கட ரமணன் தலைமையிலான குழு நவீன கருவிகள் மூலம் ஆய்வு செய்து ஆய்வறிக்கையை மாவட்ட நிர்வாகத்திடம் அளித்துள்ளனர். அதில் ஆயன்குளம் அதிசய கிணறு போல சுற்றுவட்டார பகுதிகளில் மேலும் 14 கிணறுகள் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சபாநாயகர் அப்பாவு, நெல்லை ஆட்சியர் விஷ்ணு முன்னிலையில் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் ஆய்வு முடிவுகள் பற்றி நேரடி விளக்கம் அளித்தனர். அப்போது நவீன தொழில்நுட்பம் மூலம் ஆயன்குளம் கிணறு மற்றும் அதன் அடியில் உள்ள நீரோடைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. You can see nicely the effervescence of the acid. இது வந்து பிக்கா நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எல்லா சகல்ல இருந்து என்னென்ன காம்பினேஷன் ஆமா, லெட், மெர்குரி, அயன் எல்லாமே இது பாத்துறோம். அதுல கால்சியமும் இல்ல. ஆயன்குளம் பகுதியில் பூமிக்கு அடியில் சுண்ணாம்பு பாறைகள் உள்ளதால் நிலத்துக்கு அடியில் செல்லும் நீர் வேதி வினையாற்றி பல இடங்களில் ஓடைகள், குகைகள் போன்ற அமைப்பு உருவாகியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், சிறிய ஓடைகளாக உருவாகி பின்னர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் பெரிய ஓடைகளாக அவை உருமாற்றம் அடைந்து 50 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு விரிந்து காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் பூமிக்கு மேலே தண்ணீரை சேமித்து வைப்பது போன்று பூமிக்கு கீழேயும் சேமிக்க முடியும் என்றும், இதனால் சுற்றுவட்டார விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் நிபுணர் குழு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயன்குளம் கிணறு ஸ்பெஷல் கிணறு. எதனால் இது அதிசயம்னாக்க, இந்த மாதிரி இந்த பாதாள ஓடைகள் இருக்கிறதுனால, இந்த பாதாள நீர் ஓடைகள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே போகுதுன்னு எங்களால் சொல்ல முடியுது. இது உண்டி, இந்த கிணறு உண்டி இருக்கா அப்படின்னா இல்லை, இந்த மாதிரி நிறையா கிணறு சுத்து வட்டாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வந்து வெல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இது வரைக்கும் ஒரு 4 to 5 வெல் கிளஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ஈச் வெல் கிளஸ்டர்ஸ்லேயும் ஒரு 2-3 வெல் இருக்குது, 2-3 கிணறு இருக்குது. அந்த கிணறுகள் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போதைக்கு இந்த ஆயங்குளம் கிணறு வந்து ஒரு 5 or 6 kilometers சுற்றுவரளவு இது நீர்மட்டம் உயர்த்துது. அப்படியாலையும் இந்த மாதிரி இந்த உபரி நீர் கால்வாய் வருது இல்லையா, அது வழியாக இதுக்குள்ளே விட்டோம்னாக்க பரவலாக ஐ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தேன் 50 square kilometers ஏரியா வந்து இது வந்து நிலத்தடி நீரை வந்து உயர்த்தலாம். ஆயன்குளம் அதிசய கிணறு சராசரியாக 50 to 60 கனஅடி தண்ணீரை உள்வாங்கும் திறன் கொண்டதாகவும், மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை இந்த கிணறு வழியாக செலுத்தும் போது 40 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயரும் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் மீள் நிரப்பு தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவது மூலம் இந்த பகுதியில் உள்ள சுமார் 200 சதுரடி கிலோமீட்டர் பரப்பளவில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதுடன் கடல் நீர் உட்புகாமல் தடுக்க முடியும் என IIT ஆராய்ச்சி குழுவினர் தெரிவித்துள்ளனர். விரைவாக இன்னும் பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங் இருந்துச்சுன்னா வில் பி ஏபிள் டு மேக் இட் அ மச் பிகர் ப்ராஜெக்ட். ஃபுல்லாக இந்த கருமேனி வாட்டர் ஷெட் நசரத் வரைக்கும் நம்ம போகிற அளவுக்குலாம் வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ நல்ல, இது ஒரு நல்ல திட்டம். நம்ம விவசாயிங்க வந்து இங்கே ரொம்ப ட்ரை ஏரியா இருக்குது, ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ஐ ஹோப்ஃபுல் தட் இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நீர்வளத்திட்டமாக இருக்கிறதுக்கு. இயற்கையின் அரிய கொடையாக மிகப்பெரிய ஓடை அமைப்பு ஆயன்குளம் சுற்றுவட்டாரத்தில் அமைந்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பூமிக்கு மேல் ஓடும் ஆறுகள் மற்றும் அது சென்று சேரும் நீர்நிலைகள் போல் உள்ள ஆயன்குளம் பகுதியில் மேலும் ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலம் பிரம்மாண்ட நீர் சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்பதும் ஆய்வாளர்களின் நம்பிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.